தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு நிறுவனத்திலிருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எங்கேருந்து வந்திருக்கு, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னை, இங்கே இருந்து தாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்க போகுது. ஸோ என்னென்ன கேட்டகரியில் அவங்க நம்ம எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டில், ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டில், ப்ராஜெக்ட் அசோசியேட்டில், சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட்டில், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ போஸ்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். முதல்ல சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 21 வேகன்சிஸ் இருக்குங்க. கிராஜுவேட் டிகிரி, அதாச்சும் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ், எம்எஸ் ஆஃபீஸ், எக்ஸல் டைப்பிங்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கான சேலரி வந்து 18,000 கொடுக்குறாங்க. 50 வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேலரி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ளஸ் அலவன்சஸ் ஹச்ஆர்ஏவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்குறாங்க. 2 வேகன்சிஸ் இருக்குங்க. இதை பொறுத்தளவுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிசிஏ இல்லை டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குமே 50 வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 20,000 ப்ளஸ் அலவன்ஸஸ் சேலரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பாருங்க, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு டிகிரி அல்லது டிப்ளமோ வந்து கேட்ரிங்லேயோ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேயோ இல்லை ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். இதுக்கும் 20,000 ப்ளஸ் அலவன்ஸஸ் சேலரியாக கொடுக்குறாங்க. 50 வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குங்க. அடுத்து இன்னொரு ப்ராஜெக்ட் அசோசியேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிஇபிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ஐடியில் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. 25,000 உங்களுக்கான மந்த்லி சேலரியை கொடுக்குறாங்க. 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் அசோசியேட் இருக்கு, அதுக்கு பிஇ மெக்கானிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு எம்எஸ்சி வந்து ஃபிசிக்ஸில் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. 25,000 ப்ளஸ் அலவன்ஸஸ் சேலரி, 35 வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குங்க. அடுத்து இன்னொரு ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு எம்எஸ்சி எம்எஸ்டி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது இல்லாமல் இன்னும் சில ப்ராஜெக்ட் அசோசியேட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிஇபிடெக் சிவிலில் முடித்தவங்க, எம்எஸ்சி எம்ஃபில் ஹெமிஸ்ட்ரியில் முடித்தவங்க, பிஇபிடெக் கெமிக்கலில், பிஇபிடெக் லெதர் டெக்னாலஜியில் முடித்தவங்களாம் அப்ளை பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடவை தரவாக செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே 25,000 ப்ளஸ் அலவன்சஸும், 35 வரைக்கும் ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் கடைசியாக ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எம்எஸ்சி வந்து ஹெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக், ஆர்கானிக் ஹெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் ஹெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஹெமிஸ்ட்ரியில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மட்டும் 31,000 சேலரி கொடுக்குறாங்க, ப்ளஸ் அலவன்சஸுமே இருக்குது. 28 வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு டைரக்ட் வாக் இன் இன்டர்வியூ மூலமாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. போஸ்டிங்ஸோட நம்பர் இருக்குல்ல, சீரியல் நம்பர், அதுபடி உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டால் 1-3 சீரியல் நம்பருக்குள்ளே இருக்கிற போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் தேதி இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காலை 9 இருக்கும்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு டேட் மாறிட்டே இருக்குது. 11, 12, 13 மூணு நாள் நடக்குது. மூணு நாளையுமே சின்ன சின்ன சேஞ்ச் இருக்குது, அது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. எங்கே இன்டர்வியூ நடக்குது அப்படின்னா, சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், சர்தார் பட்டேல் ரோடு, அடையாறு, சென்னையில் தான் இந்த இன்டர்வியூ நடக்குது. டைரெக்டாக நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. ஒருவேளை கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஒரு ரிட்டன் டெஸ்ட்டுமே கண்டக்ட் பண்ணி தான் இன்டர்வியூவில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்குமே தயாராகிக்கோங்க. அடுத்து நீங்கள் போகும்பொழுது கண்டிப்பாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மையுமே ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதோட லிங்க் நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எடுத்துகிட்டு போயிருங்க. அதோட உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் ப்ளஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். முக்கியமாக ஐடி ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு வேணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தவறாமல் எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ வாக் இன் இன்டர்வியூக்கு போகிறவங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை தவிர இந்த போஸ்டிங்ஸ் பற்றி வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.